نصلي ونسلم على الرسول الكريم أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون، الذين آمنوا وكانوا يتقون، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الذين إذا رقوا ذكر الله، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் அல்லாஹுவின் இல்லத்தில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, நாம் வீற்றிருப்பது புனித ரபீஉல் ஆஹர் மாதம். இந்த உலகத்திற்கு இறைநேசர்களின் தலைவராய் மகத்தான சேவைகளை எல்லாம் இந்த உம்மத்திற்கு ஆற்றிய கௌதுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸ் அல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள், அவனுக்கு தோன்றிய மாதம் உலகமெல்லாம் ரபீஉல் ஆஹரில் இறைநேசர்களை மிக அதிகமாக ஜும்மாவினுடைய மேடைகளில் பேசுவார்கள். யார் இறைநேசர்கள், அவர்களுக்கு அடையாளம் என்ன, இறைநேசர்களாக ஆக்குவது எப்படி என்கிற சிந்தனைகளை எல்லாம் இந்த மாதத்தில் பெரும்பாலும் மார்க்க அறிஞர்கள் உங்களுடைய கவனத்திற்கு தருவது வழக்கம். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருமறையில் இறைநேசர்களுக்கான இலக்கணத்தை சொல்லுகிற போது, அவர்கள் அச்சமற்றவர்கள், கவலையற்றவர்கள், பரிபூர்ண ஈமான் கொண்டவர்கள், வகானு யத்தகூன், தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வகானு யத்தகூன், இரையச்சம் உள்ளவர்கள் என்று நாம் அதற்கு பொருள் கொள்ளுகிறோம். இறைநெருக்கம் உள்ளவர்கள், தக்வா உடையவர்கள் என்று சொல்லுகிறோம். தக்வாவிற்கு பரவலாக நாம் தருகிற பொருள் இறை அச்சம். ஆனால் அச்சப்பட்டவர்களை நெருங்க மாட்டோம். இறையச்சம் என்பதை விட இறை நெருக்கம் பெற்றவர்கள் வலிமார்கள். பாம்பை கண்டால் பயம், பக்கத்தில் போவோமா, போக மாட்டோம். அச்சம் இருந்தால் பக்கத்தில் போக மாட்டோம். யாரை பார்த்து பயப்படுகிறோமோ அவர்களிடம் தூரமாகத்தான் இருப்போம். அல்லாஹ்வை அச்சப்படுவது என்பது இந்த நிலத்திலானதல்ல. தக்வா என்றால் இறை நெருக்கம் பெற்றவர்கள். தக்வாவிற்கு ஆயிரத்திற்கும் மேல் பொருள் சொன்னார்கள் மார்க்க அறிஞர்கள். பன்னூற்றுக்கணக்கான வார்த்தைகள் தக்வாவுக்கு சொல்லப்பட்டாலும் சுருக்கமாய் சில பேர் சொல்லுவார்கள். குறிப்பாக அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தக்வா என்கிற வார்த்தைக்கு விளக்கம் தருகிறார்கள். என்ன தெரியுமா? அவன் தடுத்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம், அவன் இருக்க சொன்ன இடத்தில் நீங்கள் தப்பிவிட வேண்டாம். அதற்கு பெயர் தக்வா. அவன் தடுத்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, அவன் சொன்ன இடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படக்கூடாது.
அவன் கட்டளைகள் உங்களுக்கு தப்பிவிட வேண்டாம். வலதூபில் மஹாரி, அவன் தடுத்த இடங்களுக்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம். இவ்வாறு இருப்பதற்கு பெயர் தக்குவா என்று சொல்லுவார்கள். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. அவன் உத்தரவு போட்ட எல்லா இடத்துலையும் கரெக்டா நிக்கணும். அவன் தடுத்த இடம் ஒன்றுலையும் நம்ம இருக்க கூடாது என்பது வாழ்க்கை முழுக்க இந்த பேருதலோடு இருந்தால் அவர்கள் இறைநேசர்கள் வழி என்று சொல்லுகிறோம். அன்பிற்குரியவர்கள், விடாயத் என்கிற வார்த்தை திருக்குறானில் சுமார் 90 இடங்களுக்கு மேல் வருகிறது. விடாயத்தும் அதோடு தொடர்புடைய வார்த்தைகள். அதிலே வழிமார்களை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்லுவார். அவன் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறான், பொறுப்படுத்திக் கொள்ளுகிறான். மறுபெயர் தான் இறைநேசர்கள். இறைநேசர்கள் என்றால் நாம ஒரு தோற்றம், ஒரு அமைப்பு, ஒரு இடம், ஒரு காலம், ஒரு ஒரு மடம் எதுவும் தேவையில்லை. அவனை ரப்பை உள்ளத்தில் ஏந்தி திரிகிற வழிபாடுகளை சாலிகின்கள் என்று குர்ஆன் அழைக்கிறது. இது ஒன்றும் புதிதல்ல. சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் அத்வைதம் மாதிரி, இதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, அது என்ன வழி, அது என்ன இறைநேசர், சும்மா சிம்பிளா இருக்க வேண்டியதுதான் நம்புவோம் என்றெல்லாம் நினைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆன்மீகம் என்பது நாம் உருவாக்கியதல்ல, ஏற்கனவே சரியத்தில் உள்ளது. இன்றைக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா, ஆன்மீகம் ஒண்ணு அலர்ஜி ஆகி சில பேர் ஓடுறாங்க. ஆன்மீகம், ஐயோ அது ரொம்ப ஒத்து வராது, ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணிற்கு வருகை தந்த போது ரசூலுல்லாஹிடம் சில கேள்விகள் கேட்டார்கள். அநேகமாக எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் ஆரம்பத்திலேயே இந்த ஹதீஸ் வரும். ஹதீஸை ஜிப்ரீல் என்றும் அதற்கு பெயர் உண்டு. முதல் கேள்வி மல் ஈமான் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் நம்ப வேண்டியதை எல்லாம் சொன்னார்கள். நம்பிக்கை கொள்ளணுமோ அதுவெல்லாம். இரண்டாவது கேள்வி மல் இஸ்லாம் என்று கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைகளை எல்லாம் பதிலாக சொன்னார்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாவற்றையும். மூணாவது கேள்வி மல் இஹ்சான். இஹ்சான் என்பது என்ன? இஹ்சான் என்பதுதான் ஆன்மீகம். நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் இறைவனை வணங்க வேண்டும். நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்கு. அப்படி நீ பார்க்க முடியல, உன்ன பார்க்கிறான் நினைப்பிட வணங்கு. நீயே இறைவனை பார்ப்பது போல் வணங்குவது ஆன்மீகம். குறைந்தபட்சம் ஆன்மீகத்தின் கடைசி, நீ அவனை பார்க்கிற அளவுக்கு மேலே போகவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்கிற கோணத்தில் நீ வணங்கு. இதுக்கு பேர் இஹ்சான். இதுதான் தசவ்வுப், இதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் கேள்விய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்காமையே இருந்திருக்கலாம்ல. மல் ஈமான், ஈமான்னா என்ன? மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன? சரி, நான் போயிட்டு வரேன். கிளம்பியிருந்தா ஆன்மீகம் வாசலே இருந்திருக்கார். ஆன்மீகம் இருக்கிறது என்பது இவ்வளையின் மூணாவது கேள்வியிலே தெரிகிறது. எது ஆன்மீகம்? நீ ரப்பை பார்ப்பது போல் வணங்கு. முடியலன்னா அவன் ஒன்ன பார்க்கறான் வணங்கு. நாம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது இல்ல, நல்லா தெய்வ தௌஃபீக் தருவானாக. ரெண்டாவது ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கணும், அவன் ஒன்ன பார்க்கறான். ஏன்னா ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு வேற வழியே இல்லை. அவன் பார்க்கறான், நான் கொஞ்சம் கரெக்டா இருப்போம், கண்டபடியே உட்கார்ந்துருப்போம். யுவர் அண்டர் சிசிடிவி கேமரா அப்படின்னு போட்டோம்னா டக்குன்னு வேற மாதிரி உட்காந்துருவோம். கெட்டப்பெல்லாம் மாத்தி காலை கீழே வச்சு கையை கரெக்டா வச்சு என்ன நான் பார்க்கறானோ எங்கேயோ பார்க்கறானோ எவனோ ஒருத்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து நம்ம நோட் பண்ணிட்டுருக்கான். யாராவது பார்க்கிறார்கள் என்று தெரிந்தாலே நம்மை நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஊறுகிற கட்டெரும்பில் இருந்து
பெரும் பெரும் படைப்புகள் வரை எல்லாவற்றையும் கண்காணிப்போம். நீ அவளை பார்ப்பதாக இரு, அல்லது அவள் உன்னை பார்ப்பதாக இரு. இது ஆன்மீகத்திற்கான சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாலிஹீன்களுடைய துஆவை நாம மாத்திரம் அல்ல, சாலிஹீன்களா இருந்தவங்களும் கேட்டாங்க. நபிமார்களை விட இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார், அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களை சாலிஹீன்களோடு சேர்த்து வை. அத்தஹியாத்துல நாம் ஓதுகிறோம் அல்லவா, அஸ்ஸலாமு அலைனா வஅலா, கூட ஓதுங்க தப்பில்ல, வஅலா இபாதில்லாஹி சாலிஹீன். யா அல்லாஹ் எங்கள் மீது உன் சலாம் உண்டாகட்டும். வஅலா இபாதில்லாஹி சாலிஹீன், உன்னுடைய சாலிஹான அடியார், சாலிஹான அடியார்களை மையப்படுத்தி பிரார்த்திக்காத நல்லோர்கள் இல்லை, நபிமார்கள் இல்லை. படி நெடுகிலும் குர்ஆனில் நீங்கள் வாசித்து பாருங்கள், நபிமார்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் இந்த முஸ்லிமா மௌத்தாக்கு மறக்காம இந்த சாலிஹீன்களோட சேர்த்து. அவங்களே இந்த உம்மத்தின் பெரிய சாலிஹீன்கள், அவர்கள் கேட்கிறார்கள், சாலிஹீன்களோடு யார் தான் எங்களை சேர்த்து வைப்பாயா? அல்லாஹ்வுடைய நேசர்கள் சாலிஹீன்கள் இறையடியார்கள் நல்லடியார்கள் என்பது ஏதோ இப்ப 100 வருஷமா 200 வருஷமா அல்ல, இந்த மண் தோன்றிய காலத்தில் இருந்து சாலிஹீன்கள் இருக்கிறார்கள். கப்பலிலே குர்ஆனி இஸ்லாம் பயணப்பட்ட போது உடனிருந்தவர்கள் சாலிஹீன்கள், உடனிருந்தவர்கள் இறை நேசர்கள். தூர்மலைக்கு முசா அலைஹி இஸ்லாம் அடிவாரத்திற்கு போன போது அவர்களோடு போனவர்கள் இறைநேசர்கள், வழிமார்கள். அதற்கு ஈசா அலைஹி இஸ்லாம் ஹவாரியீன்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களோடு இருந்த சீடர்கள் எல்லாம் வழிமார்கள், சாலிஹீன்கள். குஹையில 300 வருஷம் தூங்கிய பெருமக்கள் வழிமார்கள், சாலிஹீன்கள். இந்த உம்மத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபா பெருமக்கள் தொடங்கி 14 நூற்றாண்டுகளாக இன்றைக்கு வரையும் இந்த மண்ணிலே சாலிஹீன்கள் வாழுகிறார்கள், இறைநேசர்கள் வாழுகிறார்கள். அவர்களை போல் வாழ வேண்டும் என்பதை சொல்ல வருவதுதான் ரஹ்மத்துல்லாஹி அவுலியாக்களை இறைநேசர்களை நினைவு கூறுவதனுடைய யதார்த்தம். வழியாகணும்னா என்ன பண்ணலாம், ஆக முடியுமா? நபியாக முடியாது, வழியாக முடியும். நுபுவத்து முடிந்து விட்டது, விலாயத்து இன்னமும் இருக்கிறது. வழி ஆகணும்னா என்ன செய்யலாம்? அது ஒன்றும் டிகிரி இல்லை, 2-3 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே கையில வாங்கிறது. டிப்ளமா இல்லை, டிகிரி இல்லை, இவர் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டாரு, எனவே வழி. வாழும் காலம் எல்லாம் ரப்பின் பொருத்தத்தோடு வாழ வேண்டும், அது வழியாக ஒரு குறிப்பிட்ட காலம் படித்து முடித்து விட்டு ஆகுவதல்ல இறைநேசர். வாழ்க்கை முழுவதும் அவன் சொன்னபடி வாழுவதும் அவன் தடுத்த இடத்தில் விலகில் இருப்பதும் வழியாக நம்மை கொண்டு போய் நிறுத்தும். ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க, ஒண்ணு இல்ல, துணியாவை விட்டு ஓடினாவே தானா வழியாயிருக்கணும். உலகத்து சிம்பிளான வழி ஏதாவது சொல்லுங்க, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட குர்ஆன்ல வார்த்தைகள்ல நிறைய அல்லாஹ் அவனுடைய அற்புதமான வார்த்தை விளையாட்டுகள் குர்ஆன்ல இருக்கு. துன்யாவை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் குர்ஆன்ல, ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா, பூமியை காசு பணத்தை தேடுறதா இருந்தால் நீங்க உலகத்துல நடந்து போங்கன்னு சொல்றான், ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா. இது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜும்மா நாள் இன்னைக்கு ஜும்மாவுடைய சூறாவில் ஜும்மாவை பற்றி ஆயத்து வருது. அங்க வேற மாதிரி சொல்றான், வெள்ளிக்கிழமை வாங்கு சொன்னா கொஞ்சம் வேகமா ஓடுங்க, நடந்து போங்கன்னு. ஒரு இடத்துல உலகத்தை தேடுகிற போது, சம்பாத்தியத்தை தேடுகிற போது, இன்பங்களை தேடுகிற போது நடந்து போகணுமா? கொஞ்சம் தொழுதுக்கு போறப்ப வேகமா போகணுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளிய குர்ஆன்ல போய் பார்த்தா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறணும்னு சொன்னா ஒருத்தர் போட்டி ஓட்டு ஓடுங்க, நடக்க சொன்னான், விரைந்து நடக்க சொன்னான், மன்னிப்பை வாங்க ஒருவருக்கு ஒருவர் போட்டி ஓட்டு ஓடுங்க. இது கூட பரவாயில்ல, கடைசியா முடிக்கிறான், அல்லாட்ட போகணும், என்ன செய்யறதுன்னா விரைந்து ஓடுங்க. என்ற வார்த்தை
சிங்கம் பின்னாலே துரத்துகிறது என்றால் நீ எப்படி விரண்டு ஓடுவாயோ அது போல ஓடு. உலகத்தை தேட நடக்க சொன்னவன், தொழுகைக்கு கொஞ்சம் வேகமாய் நடக்க சொன்னவன், பாவ மன்னிப்பிற்கு போட்டி போட்டு ஓட சொன்னவன், அல்லாஹ்வை நோக்கி போறதுன்னா பரந்தோடு விரண்டோடு வேகமாய் ஓடு. உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பின்னாலே துரத்துபவர்களிடம் இருந்து நீ எப்படி ஓடுவாயோ அப்படி ஓடு என்று சொல்லுகிறது குர்ஆன். நம்ம எப்படி இருக்கோங்கிறத திருப்பி வச்சுக்கிட்டோம்னா சரியா தெரிய தெளிவா தெரிஞ்சோம் நாம எப்படி இருக்கோம்னா. கல்யாசலுக்கு போறது ஆக சுலோவா, பாவம் மன்னிப்புக்கு போறது இன்னும் சுலோவா. அல்லாஹ் அழைக்கிறான் வாருங்கள், அந்த கடைசியிலேயே உட்கார்ந்துருக்கு எஸ்கேப் ஆகி உடனே போற மாதிரி துன்யாவில் ஓடுறது வேகமா போட்டி போட்டு கொண்டு போடுகிறோம். இந்த நான்கு திருக்குறானுடைய வசனங்களையும் திருப்பி பிடித்தால் நம் நிலைமை இந்த பக்கமா வந்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி ஆக வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த நிலம். உண்மையில் மனதிற்கான நிம்மதி அல்லாஹுவை நோக்கி வருவதில் ரப்பு வைத்திருக்கிறான். இதை புரிந்து கொண்ட அறிவு ஜீவிகளுக்கு தான் அவுளியாக்கள் என்று பெயர். அவுளியாக்கள்ங்கிறவங்க வானத்தில் இருந்தெல்லாம் இறங்கல, தனியா டிகிரி எல்லாம் வாங்கல, என்னமோ ஐயோ வாப்பா வழி வாப்பாவோட வாப்பா வழி தந்தை வழியில தனியனும் வழியாகிறான் அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹுவை நோக்கி வேகமாக சென்றுகிற எவரும் வழியாக விட முடியும். சொல்ல போனா அவங்கதான் நிம்மதியா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. கோடீஸ்வரன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி எல்லாம் இருக்கு. ஆமா, ஆறு ஏழு மாத்திரையை போட்டு படுப்பாரு தூக்கு வர்றாரு, பிறந்துட்டே இருப்பாரு விடிய விடிய. எல்லாம் இருக்கு, புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவிகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. யாராவது ஒரு அல்லாவால ஒத்த பைசா கையிலா ஒரு வாரத்துல பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பாரு, இல்ல பள்ளிவாச திண்ணையில படுத்திருப்பாரு, இப்படி கையை கொடுத்த உடனே கோர்ட்ட வரும் பொருண்டுகிட்டே இருப்பார். அவரோட மாபெரும் பில்டிங்ல வாட்ச்மேன் சேர்ல உட்கார்ந்துட்டு அன்பொசிஷன்ல தூக்கிட்டு இவன் யாருக்காக காவல் காக்குறான்னு அவர் அத்தனை மருந்தும் சாப்பிட்டு வேலை முடியாம படுத்திருப்பார். நிம்மதி கிடைக்கும். இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற பொய் என்ன தெரியுமா? பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், சத்தியமாக இது பொய். பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், இல்லை பணம் இருக்கிற நிறைய பேர் நிம்மதி இல்லை. பதவி இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், இல்லை அவர்கள் யாரும் நிம்மதியாக இல்லை. உண்மையில் அல்லாஹ்வை பெறுவதற்கு முயற்சிக்கிறவர்கள் மாத்திரமே, ரப்போடு தனிமையில் உரையாடுபவர்கள் மாத்திரமே, ரப்பை உள்ளத்திற்குள்ளே வைத்து வணங்குகிறவர்கள் மாத்திரமே நிம்மதியாக இருக்கிறார். எத்தனை பேர் நிம்மதி இல்லை, யார் யாரோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையை வெல்ல தெரியாதவர்கள். கேரளாவில் பத்திரிகை செய்தி தான், கேரளாவில் ஒரு இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தனிநபர் தீரச் செயல் விருதுன்னு ஒருத்தர் வாங்கினார். அவருக்கு சுதாங்கன்னு பேர், சுதாங்கன். அவர் ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு 50-60 பேர்த்த அவங்க சூசைடுக்கு அதோட எண்டு வரைக்கும் போயிட்டாங்க. தற்கொலையின் விளிம்புக்கு போனவர்களை போய் உட்காந்து பேசி கவுன்சிலிங் கொடுத்து நீ எல்லாம் சாவக்கூடாது வாழணும், நீ எதுக்கு சாவறன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி அவங்கள தற்கொலை முடிவுல இருந்து காப்பாற்றியவர் இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி பிரதீபா பட்டேல். ஒரு அம்மா ஜனாதிபதியாக இருந்தப்போ அவருக்கு தனிநபர் தீரச் செயல் விருது சுதாங்கனுக்கு கொடுக்கப்பட்டது. விஷயம் என்னன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தற்கொலை பண்ணிக்க அந்த தற்கொலை பண்ணிட்டேன் நிறைய பேருந்து அதுல இருந்து காப்பாத்தினவர். சென்னையில பார்த்தா எக்கச்சக்கமான பேருக்கு ஹார்ட் ஓபன் பைபாஸ் சர்ஜரி பண்ண அந்த டாக்டர் பேர் என்ன சொல்லுவாங்க, சரியன் சரியன், 14 மாடியிலிருந்து தொப்புன்னு உழுந்து அந்த ஒவ்வொரு நாளும் ஆடு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஹார்ட் அடுத்தடுத்து ஆப்ரேஷன் பண்ணவர். புகழுக்கு பஞ்சம் இல்லை, பணத்திற்கு பஞ்சம் இல்லை, அவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கை. என்ன நடக்குன்னு தெரியல தற்கொலை. உலகத்தில் நிம்மதியை தேடுகிறவர்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைப்பதில்லை. அல்லாஹ்வை சார்ந்து வாழும் இறைநேசர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், சாலிகின்கள் நிம்மதியாக இருப்பார்கள். நிம்மதி வேண்டும் என்று விரும்புபவர்கள் உலகத்தில் துன்யாவை விட, குடும்பத்தை விட, உலகத்தில் எல்லாரையும் விட
அல்லாஹ்வை கொஞ்சம் நெருங்க துவங்கினால் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்துவிடும். யாரும் கூட முடியாது, அவன் மட்டும்தான் கூட முடியும். மிகப்பெரிய அரசர் ஆரம்ப ரஷீத் பாதுஷா, அவங்க அரசபையில ஒரு அல்லாஹ்வாலா ஒருத்தர் இருந்தார், இறையடியார் பஹ்லூல்னு அவருக்கு பேர். அவரு கொஞ்சம் பைத்திய மாதிரி அங்க போய் சுத்திட்டு இருப்பாரு, கந்தல ஆடை குத்திட்டு பாக்குறதுக்கு கோலம் மோசமா இருக்கு, யார் பார்த்தாலும் பைத்தியம் சொல்லுவாங்க, ஏதாவது உளறிட்டே இருப்பாரு. உளறல்கள் எல்லாம் அவைகள் வாழ்க்கையின் தத்துவங்கள். அது ஆர்வம் ரஷீதுக்கு தெரியும், பாதுஷாவுக்கும் தெரியும், இவர் சாதாரண ஆள் அல்ல, இவர் இவர் வந்து இறை நேசர் அப்படின்னு. பஹ்லூல் வந்தா பஹ்லூலை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் என்னென்னமோ கொடுக்கணுமே, அதனால இவருக்கும் ஏதாவது கொடுக்கலான்னு ஆர்வம் ரஷீத் அவர்கள் அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு மட்டும் கொடுத்துட்டு அல்ல என்னை மறந்தான் நினைக்கிறான், இல்ல என்னை கூப்பிட்டு உன் தேவையை சொல்லுன்னு கேக்குறியே, உன்னை மட்டும் ஞாபகம் வச்சு அல்ல உனக்கு கொடுத்த மாதிரியும் என்னை மறந்த மாதிரியும் நினைக்கிறான். இல்ல அதெல்லாம் இல்ல, எல்லாம் என் நிறைய கொடுத்துருக்கான், நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சரி, நீ என் தரத்துக்கும் உனக்கு கொடுக்க முடியுமா? ஊரெல்லாம் அவரை வைத்தியகாரன் என்கிறது, ஆனால் அவர் அவர் ஆதரத்தினுடைய மனிதர். அருண் ரஷீத் பாதுஷாட்டை கேட்டார், சரி நீ ஆசை போட்டு கேட்டுக்க, அதனால நானும் உங்ககிட்ட மூணு ஆசையும் வந்து கேட்கிறேன், மூணே மூணு விஷயம் தான், அதை மட்டும் நிறைவேற்றி கொடு. நம்பர் ஒன், அந்த சீதை இன்னும் முடியும், கொஞ்சம் ஆயுஷை கூட்டி கொடு, இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது வாங்க அஃபதம் மறைக்கும் போது கடைசியில் ரூகு வாங்குற ஒரு மனக்கு வராம அவருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும். இப்பெரிய அரசராட்சி ஏதாவது செக்யூரிட்டி போனேன் பார்ப்போம், அவருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும். வாங்கி கழிதெறிந்தா நல்லதுக்கு போகாம என்ன கொஞ்சம் பாதுகாத்து, இவ்வளவுதான். இந்த மூணே மூணு வேண்டுகோள் தான், ஆயுள் அதிகமாக வேண்டும், மலக்குள் போத்துலேருந்து பாதுகாப்பு வேண்டும், நரகத்தில் இருந்து நீ என்னை தூரமாக்க வேண்டும், நீ ஒரு மிகப்பெரிய பேரரசர் முடிஞ்சா செய்ய, ஆர்வம் ரஷீத் எவ்வளவு பெரிய பேரரசர், கண்ணு கட்டிய தூரம் வரை அவருடைய ஆட்சி. உலமாக்கள் ஆர்வம் ரஷீத் பாதுஷா அவருடைய ஆட்சியை பற்றி எழுதுறாங்க, உட்கார்ந்துட்டு இருப்பாராம், மழை மேகம் கரு மேகம் வந்துட்டு இங்க பேயாம கிடைச்சி போயிருமா, சேர்ல உட்கார்ந்து சொல்லுவாராம், நீங்க இங்க போய் பேசினாலும் எங்க கவர்மெண்ட் தான் போகும் என்று சொல்லுவாராம். பறந்துபட்டு அவ்வளவு பெரிய பேரரச என்ன செய்ய முடியும்? சொல்ல போன நிம்மதிக்கு வழி என்னன்னு அவரு இந்த கிழிஞ்சல் நீ ஊத்திட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிற கபர்ஸ்டான்ல போய் அதிகமா உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த பேரோட கூப்பிட்டு பல தடவை கேட்டிருக்காரு, லைஃப்ல நிம்மதியா இருக்க என்ன பட்சம் என்று விட போகிறது அவர்களுக்கு. சாலிகின்கள் என்பவர்கள், இறைநேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை சார்ந்து வாழ தலைப்படுகிற போது, அவன் தடுத்த இடங்களில் இவர்கள் இல்லை என்கிற போது, அவன் சொன்ன இடங்களில் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது, அல்லாஹ் எல்லா விதமான நிம்மதியையும் அவர்களுக்கு தந்து விடுவான். என்ன கொஞ்சம் அதற்கு கஷ்டப்படுத்துவான்? முதல்ல இதையெல்லாம் வென்றாலே அவுயாக்கள் ஆகி விடலாம். உருதுல சொல்லுவாங்கல்ல துஷ்மன் ஒரு வார்த்தை சொல்றோம், துஷ்மன் என்னங்க விரோதி, விரோதி நமக்கு விரோதி, அந்த துஷ்மன் வார்த்தைக்கு உள்ள நாடு எடுத்தான், துஷ்மன்ல உள்ள தாடு துன்யா, துஷ்மன்ல உள்ள ஷீன் வந்து சைத்தான், துஷ்மன்ல உள்ள மீன் வந்து மால் காசு, துஷ்மன்ல நாலாவது இருக்கிற நூல் வந்து நஃப்சு. நாடு விரோதி, துன்யா ஒரு விரோதி, சைத்தான் ஒரு விரோதி, மால் காசு குணங்கள் ஒரு விரோதி, நஃப்சு ஒரு விரோதி, நாலு விரோதிகள் இருந்தும் ரிலீஃப் ஆயிட்டாவே அவர் ஆட்டோமேட்டிக்கா சாலிகங்கள்ல சேர்ந்துடுவார், ஆட்டோமேட்டிக்கா வரிமாறுகள்ல சேர்ந்து விடுவார். இந்த நாலு துஷ்மன்லையும் மோசமான துஷ்மன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற துன்யா. எப்படியாவது கொண்டு வந்து இவர்களை கவிழ்த்து விடுவதற்கு தேவையான எல்லாம் செய்யும், ஏதாவது ஆசையை போடும். பெரிய விரோதி சைத்தான விட பெரிய விரோதி நர்சு. சைத்தானாவது எங்கேயாவது வெளியே இருப்பான், இது உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கும், லேசா இவன் தொடவலான்னு தொடங்குவான், ஏன் அவன் தான் தொடுறான்னா ரூம்ல உங்களை தான் இருக்கிறான், அவன் தான் நைட்டு போன தூங்குறான், நீ மட்டும் ஏன் இந்த பாடுபடுற படுக்க வச்சிருவான். எதையாவது செய்யலாம் என்று யோசிக்கிற போது என்னென்ன டைலாக் என்னென்ன லாஜிக் சொல்ல முடியுமோ அவ்வளவு லாஜிக்கும் சொல்லி வழிகட்டுவான். இது நர்ஸ்
இந்த நஷ்டத்தை ஜெயிக்கிறது பெரிய கஷ்டம். ஒண்ணுமே இல்லாம எதையாவது ஆசையை போட்டு அபு துராபு பக்ஷி ரஹிமஹுல்லா என்ன பெரியவர், ரொம்ப ஒரு அல்லாஹ்வால இறைநேசர் தான். திடீர்னு ஆசையை போட்டு விட்டான். சாதாரணமா காஞ்ச ரொட்டியை தண்ணியில முக்கி சாப்பிட்டு இப்படி சுத்துவாங்க அவங்க, திடீர்னு ரொட்டியும் கறியும் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்து அவரும் முயற்சி பண்ணி பண்ணி பாக்குறா. திரும்ப திரும்ப ரொட்டியும் கறி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, எங்கயோ போயிட்டு இருந்தார், இந்த எண்ணத்தோடவே போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒருத்தன் எங்க இருந்தோ வந்து திருடன் 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 கத்தனா அடிக்க ஆரம்பிச்சான் இவர. இந்த அடிக்கிறவன் இருக்கானே அவனும் இவர் பேரு கேள்விப்பட்டிருக்கான். பெரிய இறைநேசன்னு முகம் பார்த்தது இல்லை, நம்மள மாதிரி மொபைல் காலம் இல்லையே. அபுத்துராப் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான். அபுத்துராப் இவருதான் தெரியாது. அடி அடினு அடிக்கிறான் திருடன். கூட வந்த நாலு பேரும் சமூகத்தில் பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா திருடன் சொன்னோம்னா விசாரிக்காமே அடிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் கழிச்சு யாரோ வந்தவர் ஷேக் அபுத்துராப் உங்களே அடிக்கிறாங்கன்னு சத்தம் போட்டார்ல, எல்லா குச்சியும் கீழே போயிடுச்சு. அபுத்துராபா என்ன தொப்புன்னு காலில் உழுந்து தெரியாம பண்ணிட்டோம், அப்படியா இப்படியா நீங்க மன்னிச்சுக்கணும், வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அடிச்சவன், நீங்க கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும், நீங்க இங்கதான் பக்கத்துல என் கூட உங்க கால என் வீட்டுல படணும், நீங்க பட்டாதான் நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பது கட்டாயமா குடிச்சு எடுத்துட்டு போய் உட்கார வச்சு என் வீட்டுல ஒரு தண்ணியாக கூடிய அப்பதான் நீங்க வந்து என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லப்பா வாணா நான் மட்டும் போயிட்டு இருக்கேன், நான் பாட்டில போறேன். இல்ல இல்ல நீங்க என்ன மன்னிக்கலன்னு அர்த்தம், ஏதாவது சாப்பிடுங்க எங்க வீட்டுல. ரொம்ப வலுக்கட்டாயமா வற்புறுத்தினால சளி கொடுப்பான்னு ரொட்டியும் கறியும் கொண்டு வந்தாலும் வச்சேன். இவர் அப்படியே அதை பார்த்தார், யாரெல்லாம் இதுக்கு நான் ஆசைப்பட்டதுக்கு இம்மூட்டு அடி வாங்கி படாத பாடுபட்டு ரொட்டியை தண்ணியில முக்கி சாப்பிடறது ஒரு ரேஞ்ச், ரொட்டியும் சைத்தூனும் தொட்டு சாப்பிடறது ஒரு ரேஞ்ச், ரொட்டி தாள் இந்த மாதிரி சாப்பிட்றவங்க ஒரு ரேஞ்ச், ரொட்டி கறி எடுத்து கொஞ்சம் ஹைலைட். அவர் எதுவோ ஆசைப்பட்டார் என்னமோ தெரியல, இம்மூட்டு அடியை வாங்கி ரப்ப உணர்த்துறான். தகாததற்கு நீங்கள் தலை வைக்கிற போது கொஞ்சம் நிறைய விலை கொடுக்கிற மாதிரி வரும். நஃப்ஸை மிகவும் மிகவும் கட்டுப்பாடுகளோடு வைத்திருந்தவர்களுக்கு வழிமார்கள் என்று பெயர். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை பணியாற்றிய அல்லாமா மையத்தின் அப்துல் காதர் ஜிலானி கத்தசந்தா உசரவுல் அஜீஸ் அவர்கள் பிறந்த மாதம் மட்டுமல்ல வாரம் இது. அவர்களை நினைவு கூர்ந்துதான் உலகம் எல்லாம் இறைநேசர்களை பேசுகிறார்கள். அல்லாஹ் அளப்பெரிய ஆற்றலை தந்தான். விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை, நான் முடிவுக்கு வருகிறேன். பாடம் நடத்துவார்கள் மையத்தின் அப்துல் காதர் ஜிலானி கத்தசந்தா. ஒரு ஆயத்திற்கு 40 தஃப்ஸீர் வரை சொல்லுவார்கள், 40 விளக்கம். மிகப்பெரிய மார்க் அறிஞர்கள் உட்கார்ந்து இவரு ஜோதி சொல்றாங்க. முதல் விளக்கம் சொன்னா இது எனக்கு தெரியும், ரெண்டாவது விளக்கம் சொன்னா இது தெரியும் அஞ்சலி தாப்ல வருது, மூணாவது விளக்கம் சொன்னா இது எனக்கு தெரியும் அஞ்சலி தாப்ல வருது. அவர் சொல்றாரு இவரு ஜோதி 11 விளக்கம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது கிதாபுகள்ல இருந்து. 11க்கு அப்புறம் ஏறத்தாழ 29 தஃப்ஸீர்கள் கிதாபுகள்ல எங்களுக்கு கிடைக்கல, கிதாபுகள்ல கிடைக்கல. 40 விளக்கம் வரை பேசுகிறார்கள். அறிவாற்றலின் ஊற்றை போல் ஊற்றெடுக்க செய்வார் இறைவன் ரப்பல் ஆலமீன். மிகப்பெரிய இந்த மண்ணில் உலமாக்களை உருவாக்கி ஆன்மீக பணியில் அறப்பணிகளில் சமுதாய பணிகளில் உயிரோட்டத்தோடு திகழ்ந்த தலைவர். அங்கு உள்ள ஒருத்தர் போயிட்டு எந்த மசாலாவும் தெரியலன்னு வெளியே வர முடியாது, வரவே முடியாது. யாரோ ஒரு அரசர் அப்பாசிய ஹலீஃபா ஒருத்தர் நேர்ச்சி பண்ணிட்டு வந்துட்டார். அரசர்களுக்கு வித்தியாசமா நேர்ச்சி எல்லாம் அவங்களுக்கு மட்டும், உலகத்திலேயே இபாதத் செய்யணும், நான் செய்யற அந்த இபாதத்து நேரத்தில் உலகத்துல வேற யாரும் இபாதத் பண்ணக்கூடாது. உதாரணமா இவர் தொழுகிறாருன்னா உலகத்துல வேற யாரும் அந்த நேரத்தில் தொழுகக்கூடாது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? எங்கெங்கயோ கேட்டாங்க உடம்பாக்கிட்ட யாரும் பதில் சொல்லல. நேராக வருகிறார் மனசுல ஆசைப்பட்டாங்க இப்படி ஒண்ணுமா, அவங்க இபாதத் செய்வாங்க அந்த நேரத்துல அந்த இபாதத்தை வேற யாரும் செய்யக்கூடாதாமா. பட்டன் பதில் வந்தது, சவுதி அரசாங்கத்துக்கு போய் தவாப் செய்யறவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இவரை மட்டும் தவாப் செய்ய சொல்லி சரியா போயிருக்கு. தவாப் என்கிற இபாதத்தை உலகத்துல வேற யாரும் பண்ண முடியாது.
வேற எங்கேயும் பண்ண முடியாது. அவங்கவுங்க ஊர் பள்ளிவாசல் எல்லாம் சுத்த முடியாது. அதுக்கு பேர் தவாப் இல்லை. தவாப் என்பது மக்காவிலே மட்டும்தான், காபாவிலே மட்டும்தான். காலியான நேரத்தில் செய்துவிட்டால் அந்த தவாப், அந்த இபாதத்தை அவர் செய்கிற போது உலகத்தில் யாரும் செய்யவில்லை என்ற சூழல் வரும். பதில் சொல்லுபவர்கள் மையத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சர்ரகுல் அஜீஸ். அன்பிற்குரியவர்களே, வலிமார்களின் தலைவராக இந்த உலகத்தில் நிறைய சூஃபிசம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை சொன்ன அவர்களினுடைய நினைவாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்திற்கு நிறைய ஆன்மீக பெருமக்களை பற்றி எல்லாம் அதிகமாக உபதேசிக்கப்படுகிறது. ஒரு வருத்தம் என்னன்னா, அவுளியாக்களை பத்தி பேசினாலே நம்ம சகோதரர்கள் பல பேர் இன்னைக்கெல்லாம் அலர்ஜி. ஓ, இவர் அந்த லிஸ்டா, எந்த லிஸ்ட்டு? ஏதோ வாழ்ந்து முடிந்த பெரியவர்களுடைய வரலாறுகளை சொன்ன உடனே நம்மள ஒரு மாதிரியா, எங்காவது ஒரு கபிரஸ்தானில் யாருக்கு செய்து கொண்டால், ஏதாவது மன்னரையில் அடங்கி இருக்கக்கூடிய வழிமாறுகிட்ட அவர்களுக்கு துவா செய்து விட்டால், அவர்களாம் இந்த உம்மத்து கண்டுபிடித்திருக்கிற மோசமான வார்த்தை என்ன தெரியுமா? சமாதி வழிபாடுகள். ஆக கெட்ட வார்த்தை ஒன்று கண்டுபிடிச்சிருந்தான், சமாதி வழிபாடு. எது சமாதி வழிபாடு? கைகூப்பினோமா, விக்கிரக வணக்கம் செய்தோமா, பூஜை புனஸ்காரங்கள் நடத்ததா? யாராவது நம்முடைய பெற்றோர்களை போல பெரியவர்கள் அடங்கியிருக்கிற இடத்துல ஏதாவது யாசின் மோதிட்டா கூட நம்மளை இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க உடனடியாக. நமக்கு அடுத்து பார்ப்போம், காலையில நடந்ததுன்னா மத்தியானம் பத்துவா வந்துடும், அவர் சிற்கில போய்விட்டார், முருகில போய்விட்டார். எந்த சிற்கு? கபர் மூட்டிகள், கபர் வணங்கிகள், சமாதி வழிபாடு. முதல்ல அபத்தமான வார்த்தை, நல்லா தெரிஞ்சுங்க. நல்லடியார்களுடைய பத்துவாவிற்கு ஆளாகக்கூடாது. அல்லாஹுத்தாலா ஒட்டு மொத்தமாக சரியத்தில் ரெண்டே ரெண்டு பேர் மீது போர் பிரகடனம் செய்கிறார். ஒன்று, பிடிவாதமாக வட்டியை விடாமல் தொடர்ந்து அதை செய்பவர்கள். இரண்டாவது யார் தெரியுமா? நான் ஆதாமி வடியின் பக்கத்து பாதஸ்து, யாராவது என்னுடைய நேசன் என்னுடைய வழியை நோபினை செய்தால், பக்கத்து பாதஸ்து நான் போருக்காக வெளியிட வருகிறேன், அவனை வர சொல்லுங்கள். அல்லாஹ்விடம் இருந்து போர் பிரகடனம் என்பது இந்த ரெண்டு பேர் விஷயத்திலே மட்டும்தான் வருகிறது. எல்லை மீற வேண்டாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எங்காவது சில அடக்கஸ்தலங்களில் அத்துமீறல்கள் நிகழ்ந்திருக்கலாம், நிகழலாம், அனாச்சாரங்கள் சில இடங்களில் இருக்கலாம். ஆனால் அதற்காக வேண்டி யாரெல்லாம் யாரையெல்லாம் இறந்தவர்களை தியாகத்து செய்தால் கூட அதை சமாதி வழிபாடு என்கிற பெயரில் சொல்லுவது எவ்வளவு பெரிய அபத்தமானது. நண்பர்களே, சாலிகீன்களாக வேண்டும் என்று நபிமார்கள் கேட்டார்கள். சாலிகீன்களோடு சேர்த்து வையுங்கள் என்று நபிமார்கள் கேட்டார்கள். நாமும் கேட்போம், அல்லாஹ் சாலிகீன்களோடு சேர்த்து வைக்கட்டும். நாம் அல்ல, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வார்த்தை, உஹிப்பு ஸாலிஹீன வஸ்து மின்ஹும் லஅல்லி அன் அனால மின்ஹும் ஷஃபாஅதன். நாம் சாலிகங்களை நேசிக்கிறேன், ஆனால் நான் சாலிகானவன் இல்லை. யார் சொல்லுவது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உண்மையாலுமே அவர்கள் சாலிகங்களில் உள்ளவர்கள் தான். இது வேணாம், நமக்கு இந்த வார்த்தை பொருந்தும். ஒழிப்பு சாலிகின வரஸ்து மின்ஹும், நான் சாலிகங்களில் உள்ள ஆள் அல்ல, ஆனால் நான் சாலிகங்களை நேசிக்கிறேன். லஅல்லி அன் அனாலஹும் ஷஃபாஅதன், அவர்கள் மூலம் வறுமையில் எனக்கான ஷஃபாஅத்தை நான் பெறுவதற்காக, நான் பெறலாம் என்பதற்காக நான் அவர்களை நேசிக்கிறேன். எல்லாம் வல்லாஹ்வா. உலகத்தில் வாழ்ந்த வாழ்கிற பன்னெடுங்காலமாய் இந்த மண்ணிலே மார்க்கத்தினுடைய அழைப்பு பணியை செய்ய உலகமெல்லாம் அடங்கி இருப்பவர்கள் தான் வருமானம். நீங்க ஊர்ல ஏதாவது அடங்கியிருக்காங்கன்னா அந்த ஊர் நாட்டு அமைப்புக்கு அடக்கு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கோ. உலகமெல்லாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லி தர்வா பணியாற்றி மார்க்க அழைப்பாளர்கள் தான் உலகம் முழுக்க ஏராளமான வழிமார்கள். எல்லாம் வந்த இறைவன் வழிமார்களின் துபாவுக்குரியவர்களா எல்லாம் நம்மை ஆக்குவானா. அவர்களை நேசிக்கிற, அவர்களின் வரலாறுகளை வாசிக்கிற, அவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு வாழுகிற, அனாவசியமாக தடித்த வார்த்தைகள் எதையும் எந்த பெரியவர்கள் விஷயத்திலையும் பேசாத மக்களை அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. ஜஸாகுமுல்லாஹ் கைரல் ஜஸா வஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.